ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கல்சுக்கணும். வி வெல்கம் டு மை சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், எப்படி அட்டன் பண்ணலாம், இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது போன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் தாராளமாக சேரலாம். பட் என்னோடய சஜஷன், ஒரு கவர்மெண்ட் காலேஜாக பார்த்து சேருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டாவில் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா, நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இப்போ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும்னா, 10க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 10 கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், 26 ப்ரைவேட் அஃபிலேட் காலேஜஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம் காலேஜஸில் உங்களுக்கு வந்து தரலாம். பட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 10 கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும், கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் காலேஜஸில் 26 காலேஜஸில் உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கணுன்னா, நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ இருக்குன்னா, ஓசியாக இருந்தீங்கன்னா 55%, பிசியாக இருந்தீங்கன்னா 50%, எம்பிசியாக இருந்தீங்கன்னா 45%, எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ண போதும், பிசிஎம் இருந்தால் 50%. எந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணலான்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சில கோர்சஸ் பிடெக் கோர்சஸ்க்கெலாம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட்லனால உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையும் உங்களுக்கு 29,000 அப்ராக்சிமேட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் கவுன்சிலிங்னால பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான். உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் உங்களுக்கு அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஃபோர் 21க்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது ஏஜ் லிமிட் வந்து 21, எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம், டிஎன்சி இவங்க கேட்டகரிஸ்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ லிமிட், ஏஜ் லிமிட்டே கிடையாது. டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து இது ஃபோர் இயர் கோர்ஸ். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து 4 இயர் கோர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்தவரை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம், ரிசர்ச் ஆஃபீஸர் ஆகலாம். உங்கள் கவர்மெண்ட்லேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட்லேயும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் கூட நீங்கள் இடம்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசல்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய கலெக்டர்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர் கிவ்ஸ் மேனிங் ஆல் டஸ் பி கான் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.